எனக்குவே சரணம். நான் உனக்கு கொடுக்குற வரத்தை தக்க வச்சு கொள்றதும் அதை தவற விடுறதும் அவங்கவுங்க கையில் தான் சாமி இருக்கு. எல்லாருமே ஒரு நாள் நம்மளை விட்டு பிரிஞ்சு தான் போவாங்க, அதுதான் நியதி. இதை ஏற்க மனம் மறுத்தாலும் இதுதான் சாமி வாழ்க்கை. நம்ம இங்கே கஷ்டப்படுறோன்னு இங்கே யாருமே கவலைப்பட போகிறதில்ல. ஏன் சாமி, நம்ம வாழ்க்கையை நம்ம தான் பார்த்துக்கணும் சாமி. பணத்தால் எல்லாத்தையுமே வாங்கிடலான்னு இங்கே நிறைய பேர் நினைக்கிறாங்க ஏன் சாமி, ஆனால் பணத்தாலும் கூட வாங்க முடியாத விஷயம் இங்கே நிறைய இருக்குது. எப்போதுமே உனக்கு செஞ்சதை சொல்லி காட்ட உதவியெல்லாம் மனசார உதவி செஞ்சவங்களாம் இல்லை சாமி, ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து செஞ்ச உதவி. இந்த மாதிரி உதவி உனக்கு தேவையே இல்லை சாமி. உனக்கு உதவி செய்ய உன்னை செட்குறப்பா நான் இருக்கேன். மனசில் இருக்கும் குப்பைகளில் மக்கும் குப்பைகளை விட மக்காத குப்பைகள் தான் இங்கே அதிகமாக இருக்கு ஏன் சாமி. ஓ, மனசில் இருக்க குப்பைகளை அடியோடு நீக்கிடுவேன் சாமி. பொறுமையாக இரு சாமி, நான் உனக்கு எல்லாத்தையுமே கொடுப்பேன். நீ பார்க்குற விஷயங்களின் விதத்தை மாற்றினா நீ பார்க்கும் விஷயங்களும் மாறும். நீ உண்மையாகவே விரும்பினது உனக்கு உண்மையிலேயே தேவைப்படும் போது நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவேன் சாமி. ஏன் சாமி, நீ ஆசைப்பட்டதை உனக்கு நிச்சயமாக நான் கொடுப்பேன் சாமி. வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையுமே பின்னோக்கி மட்டுமே புரிஞ்சு கொள்ள முடியும், ஆனால் அதை முன்னோக்கி போய் வாழணும் சாமி. கோபம், வருத்தம், கவலை, வெறுப்பு இது எல்லாத்துக்குமே நேரத்தை வீணாக்காத மகிழ்ச்சியே இல்லாமல் வாழ்க்கை மிக பெருசு இல்லை, மிகவும் சின்னது. அதனால் தேவையில்லாமல் கோவப்படாத, எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி வருத்தப்படாத, அடுத்தவங்க மேலே வெறுப்பை காட்டாத சாமி. ஏன்னா வாழ்க்கை ரொம்பவும் சின்னது. நீ மற்றவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும்போது பதிலுக்கு நீயும் அதிக மகிழ்ச்சியை பெறுவேன் ஏன் சாமி. நீ உன்னோட வாழ்க்கையை நினச்சி கலங்காத சாமி. நான் உன் கூட தான் சாமி இருக்கேன். என்னை மீறி தவறாக எதுவும் நடக்காது. நான் உன்னை தேர்ந்தெடுத்து என்னோட ஜீவசமாதிக்கு வரவழைச்ச என்னோட குழந்தை சாமி. நீ எந்த ஒரு சூழ்நிலும் கலங்காமல் இரு. என்னோட வாக்கு எப்பவும் பொய்யாகாது. எந்த சூழ்நிலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். நம்பிக்கையோடு இரு சாமி. உனக்கு என்ன வேணுமோ அதை நீ எடுத்துக்கோ. என்னோட ஜீவசமாதி எப்பவும் உனக்காக திறந்தே இருக்கும் சாமி. எது உங்ககிட்ட சேரணுமோ அது உங்ககிட்ட தானாகவே வந்து சேர்ந்துடும். எல்லாமே வியக்கிற மாதிரி நீ உயரக்கூடிய கால நேரம் வரப்போகுது சாமி. அதனால் இனிமேல் நாச்சும் சந்தோஷமாக இருக்க முயற்சி செய். மகிழ்ச்சியே இரு சாமி. உன்னோட கர்ம பலன்கள் எல்லாமே விலகப் போகுது. பேரும் புகழும் பெற்று வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய போகிற சாமி. இனிமேல் நீ நினச்சது எல்லாம் நடக்கும், பெற்றது எல்லாம் தொடங்கும். நான் உன் கையை பிடிச்சு கூட்டிகிட்டு போவேன். எதுக்கும் கவலைப்படாமல் கண் கலங்காமயிரு. எல்லாமே சரியாயிரும், எல்லாமே மாறும். இது சத்தியம் சாமி. கவலைப்படாமயிரு, எல்லாமே சரியாயிரும்.